வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸோட பின்பாக வந்துட்டு நம்ம எப்படி வெட்டுறதுன்ட்டு மூணு மெத்தேடில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மூணு மெத்தடையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த மெத்தடை வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒன் இன்ச் வந்து நான் தையலுக்கு விடுவேன் சாதா ப்ளவுஸாக இருந்தால் ஒன்றரை இன்ச்சு நான் வந்து தையலுக்கு விடுவேன் பின்பாக உயரத்துலேருந்து இப்போ நான் வந்து லைனிங் பீஸ் லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறேன் அதுக்கு தான் லைனிங் நான் விரித்து போட்டிருக்கேன் இப்போ நான் வந்துட்டு ஒன் இன்ச் வந்து தையலுக்காக விடணும் நான் கீழே ஆஃப் இன்ச் மேலே ஆஃப் இன்ச்சுன்னு தையலுக்கு வந்து விட்டுக்க போகிறேன் இப்போ நான் கீழே ஆஃப் இன்ச்சு வந்துட்டு தையலுக்கு விட்டுட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து ப்ளவுஸை நாலாக மடித்து போட்டு இந்த ஆஃப் இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஆம் ரவுண்டு அந்த சைடு ஜாயின்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆம்ரவுண்டை பிடிச்சி நல்லா இடுப்பையும் ஆம்ரவுண்டையும் பிடிச்சி விட்டு நான் வந்து வச்சு ஃபஸ்ட்டு கழுத்து இறக்கும் அந்த முது ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து வச்சோம் பார்த்திங்களா அதுலேருந்து மேலே வந்து முதுகு இறக்கம் வரும் நம்மளுக்கு அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கழுத்தோட இறக்கத்தை வந்து நம்ம வந்து க மார்க் பண்ண தேவையில்ல இப்போ இந்த மார்க்கிங்கே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த இடத்துல தான் கழுத்து இறக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு மார்க்கு இப்போ வந்துட்டு இந்த இடுப்பை வந்து கரெக்டாக ஆஃப் இன்ச்சு இதில் வச்சு இப்போ வந்து ஆம் ரவுண்ட் வந்து ஜாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம் நம்மளுக்கு உடம்பு அகலமும் இதில் தெரியும் ஆம் ரவுண்டோட வளைவும் எப்படி எப்படின்னு இதில் தான் நம்மளுக்கு தெரியும் அதனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு உடம்பு அகலத்துக்காக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபஸ்ட்டு பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஒன்று பண்ணிக்கோங்க அப்புறம் ஆம்ரவுண்ட் ஜாயின்டில் இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க இப்படி இந்த மாதிரி இப்போ போட்டிருக்க பார்த்தீங்க அந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச் மேலே ஒரு லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா தையலுக்கு மேலே ஆஃப் இன்ச் துணி இருந்தால் தான் நம்மளுக்கு தையல் அந்த இடத்துல விழும் அதனால் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது ஸ்லீவெல்லாம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்லீவை வந்துட்டு இப்படி கீழே சைடில் பார்த்த மாதிரி நம்ம வந்து நேராக தள்ளி விட்டுக்கணும் ஆம் ரவுண்ட் வரையும்போது நம்ம வந்து ஸ்லீவை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம சோல்டரும் கழுத்தாகலமும் வரையும் போது இந்த மாதிரி நேராக பார்த்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டு நம்ம வந்து கழுத்தாகலம் சோல்ட்ரு ஜாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளவுஸை வந்து நம்ம எடுத்துருவோம் இப்போ நம்மளுக்கு உடம்போட அகலம் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா ஒம்பதரை இன்ச்சு உடம்போட அகலம் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம வந்து உடம்போட லென்த் இருக்குது பார்த்திங்களா முதுகு லென்த்து அதை வந்து அளந்துக்க போகிறோம் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து நம்ம வந்து டேப் வச்சு அளந்தோம்னா பதினாலு இன்ச்சு எனக்கு கிடைக்கிது இப்போ பதினாலு இன்ச்சுனால் ஒன் இன்ச்சு சேர்த்தி வைக்கணும் மேலே ஆஃப் இன்ச் கீழே ஆஃப் இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்கணும் கீழே ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து லைன் பண்ணியிருக்கோம் அதனால் மேலே ஆஃப் இன்ச் விட்டுட்டு பதினாலரை வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கழுத்து அகலம் நம்ம வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போம் கழுத்து அகலம் வந்து ரெண்டே முக்கால் வந்திருக்கு இப்போ வந்துட்டு அந்த இடத்துல ஒரு நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சோல்ரு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக லைன்லேயே மார்க் பண்ணியிருப்போம் தையல்லையே ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு துணி இருந்தால் தான் தையல் போட முடியும் அதனால நம்ம வந்துட்டு மா மார்க் வந்து ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிப்போம் இப்போது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லென்த்து நம்மளுக்கு ஆம் ரவுண்ட் லென்த்து தேவைப்படுது அதையும் நம்ம கழுத்து அகல இறக்கத்தையும் நம்ம மார்க் பண்ணிப்போம் இப்போ கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண லென்த்து வரைக்கும் ஒரு லைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அகலம் வந்து ரெண்டே முக்கால் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது அப்படியே ஸ்ட்ரைட் லைன் பண்ணிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஆம் லென்த்து அது நம்மளுக்கு தேவை ஆம் ரவுண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைன் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டாந்துட்டு இந்த பக்கம் இந்த லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து தையலுக்காக ரெண்டரை இன்ச்சு கால் இன்ச்சுன்னு நம்ம வேணுங்கிற அளவு விட்டுக்கலாம் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே விட்டுருங்க இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறேன் இடுப்புக்கிட்ட இப்போது நம்ம வந்துட்டு இடுப்புக்கு எந்த அளவும் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படியே உடம்பளவுலேருந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிப்போம் இங்கே வந்து ஒரு முக்கால் இன்ச்சு வச்சு ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு வளைவு பண்ணிக்கலாம் ரொம்ப வளைவு வந்து ரொம்ப உள்வாங்கி போடாத கொஞ்சம் நம்ம வந்துட்டு மேலே பார்த்த மாதிரியே நம்ம போடுவோம் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கழுத்து வந்து விரியாது கரெக்டாக நம்மளுக்கு வந்து ரவுண்ட் நெக் மாதிரி வரும் இல்லைனா நம்மளுக்கு வந்து ஒரு அகலமாக போயிடும் நம்மளுக்கு ஒரு அம்சமாக இருக்காது இப்போது இந்த இடத்துல வந்து சென்டர் எடுத்து நான் வந்துட்டு ஒரு வளைவு போட்டுக்கிறேன் இப்போ அந்த லென்த்துலேருந்து சென்ட்ரு எனக்கு அந்த லென்த்து சிக்ஸ் இன்ச்சு வந்தது அதுலேருந்து சென்ட்ரு எடுத்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து வளைவு போட்டுக்கிட்டேன் இது வந்து ஒரு மெத்தடு இந்த மாதிரி வெட்டி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு அளவு கொடுக்குறாங்க பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பர்ஃபெக்டாக வெட்டலாம் அந்த மெத்தடில் இது ஒரு மெத்தடு அடுத்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறவாங்க இதை கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த மெத்தட் ரெண்டாவது மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மடித்து போட்டு நம்ம அளவெடுத்து வெட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வந்துட்டு இதுவும் லைனிங் தான் லைனிங் பீஸில் தான் போகிறேன் அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டாம் மடித்து போட்டு கரெக்டாக வந்து கழுத்து ரவுண்டு இதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம வந்து மடித்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆம்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னப்பெண்ணை இல்லாத கரெக்டாக அந்த தையில் வந்து சைடில் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கால் காலிஞ்சுனாலும் நம்மளுக்கு வந்து டைட் கொடுக்கும் லூஸாக இருந்தாலும் லூஸ் கொடுக்கும் அதனால் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஆம்ரவுண்ட்லேருந்து நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம கை ஜாயின்லேருந்து டேப் வச்சு இந்த கை ஜாயின்ட் வரைக்கும் நம்ம வந்து அலந்துக்கணும் எனக்கு வந்து பதினெட்டு கால் வந்தது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துட்டு அளந்துக்கோங்க இது வந்து இந்த நம்ம வந்து லைனிங் துணியாக இருக்கவும் அளவு ப்ளவுஸாக இருக்கவும் எனக்கு வந்து விரியில இந்த மெத்தடில் புல்வாயில் பிளவுஸ் அளவு ப்ளவுஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இழுத்துக்கிட்டே போவோம் அதனால் நான் இந்த மெத்தடில் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து கழுத்து அகலம் பண்ணாதீங்க கரெக்டாக வச்சு அளந்து பார்த்துக்கோங்க பதினெட்டே கால் வந்தது அதில் பாதி வந்து ஒம்பது புள்ளி ஒன்று வரும் அதை நான் வந்துட்டு அங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து உடம்பு அகலத்தை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ முதுகோட லென்த்து பின்பாக உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அளவு எடுத்துக்கலாம் இப்போ சோல்ட்ரு ஜாயிண்ட் பிடிச்சி இறக்கத்தை வந்து அலந்துக்கலாம் இந்த மாதிரி அலந்துக்கலாம் எனக்கு வந்து பதினஞ்சு வருது பதினஞ்சுலேருந்து ஒன் இன்ச்சு சேர்த்து வைக்கணும் அப்போ வந்து கீழே ஆஃப் இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச் வந்து போயிடும் மொத்தம் பதினாறு இன்ச்சு வருது நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து முதுகோட இறக்கம் நம்ம வந்துட்டு கழுத்து இறக்கம் முதுகு இறக்கம் இல்லை கழுத்து இறக்கம் வந்துட்டு நான் மார்க் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ப்ளவுஸை வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி போட்டிருந்தோமோ அதே மாதிரியே நம்ம வந்து கழுத்து இறக்கறதுக்காக மார்க் பண்றதுக்காக நம்ம வந்து அதே மாதிரியே பொசிஷன்ல போட்டுட்டு இப்ப சோல்டர்ல இருந்து நம்ம வந்துட்டு அலந்துக்க போறோம் மேலே மேல சோல்டர்ல இருந்து டேப் வச்சு அளந்துக்கோங்க இப்போ இப்ப வந்து எனக்கு ஒம்பதரை இன்ச்சு வந்து அளவு எனக்கு வந்து வருது ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் அந்த முதுகு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா என்ன வருதோ அதை அப்படியே அளந்துக்கோங்க எனக்கு ஒம்போதரை இன்ச்சு வருது இங்கே தையிலுக்காக நம்ம ஆஃப் இன்ச் விடுறோம்ல அந்த ஆஃப் இன்ச்சு சேர்த்திட்டு பத்து இன்ச்சு வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த அளவு வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு வச்சுட்டு நம்ம வந்து முதுகு அப்படியே வச்சோம்னாவே பின்பாகத்தை சென்டர் பிடிச்சி வச்சோம்னாவே நம்மளுக்கு அந்த அளவு கிடைச்சிரும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நான் மேக்ஸிமம் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இப்போது நான் வந்துட்டு இந்த இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் வேணால் கரெக்டாக இருக்குதான்ட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு கரெக்டாக வருது இப்போ வந்து முன்பாக கழுத் நம்மளுக்கு கழுத்து அகலம் தேவை அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா முன்பாக கழுத்தை எடுத்து வச்சு இப்போ வந்து அளவு பார்க்கணும் அதுக்கு வந்துட்டு இந்த கொக்கி மாற்ற பீஸ் இருக்கும் அந்த பீஸை வந்துட்டு சென்டரில் நம்ம லைன் பண்ணியிருப்போம் ஒரு தையல் போட்டுப்போம் அந்த தையல் வரைக்கும் அளக்கணும் அதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு நான் வந்து ப்ளவுஸ் சைடில் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா வளைவெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ கழுத்தோட அகலத்தை இப்படி தான் அளந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பார்க்குறதுக்காக நான் சோல்ட்ருலேருந்து சை ஸ்ட்ரைட் வந்து முதல்ல எடுத்துக்கிறேன் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் வருதுன்னு லைன் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கோங்க அளந்து பார்க்கும்போது எனக்கு வந்து மூணே கால் வருது அதனால் நம்ம வந்துட்டு கழுத்தகலம் வந்து மூணே கால் எடுத்துக்கணும் கழுத்தாகலம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து இந்த சென்டருக்கு பார்த்தீங்கன்னா மூணே கால் வரும் கழுத்தாகலை வந்து மூணே கால்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல மார்க் பண்ணிப்போம் மூணே காலை இப்போ நம்ம வந்து சோல்ட்ரு வந்து அளவு எடுத்துக்க போகிறோம் சோல்ட்ரு பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே அளந்துக்கிட்டு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் இந்த ஜாயிண்ட் வரைக்கும் அளந்துக்க போகிறோம் இப்போ டூ இன்ச்சஸ்னால் ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு நம்ம வந்துட்டு தையிலுக்காக விட்டுட்டு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் சோல்ட்ரு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்க போகிறோம் கீழேயும் மூணே கால் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் முடிஞ்சாச்சு சோல்ட்ரு முடிஞ்சாச்சு இப்போ ஆம் ரவுண்ட் பண்ணும் இந்த ஆம் ரவுண்ட் வந்து வளைவு கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வந்து போட்டு வச்சுட்டு இப்போ வந்துட்டு சோல்ட்ருலேருந்து இப்படி வந்து டேப் வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து ஸ்லீவை வந்து மேலே தூக்கினாப்பில் வச்சுட்டு எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த தையல் வந்து வ வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து இந்த இடத்துல நான் பிடிச்சிக்கிறேன் டேப்பை இன்னொருக்கா பார்த்துக்கோங்க டேப் வந்து இந்த இடத்துல பிடிச்சிட்டு இப்போ இந்த ஸ்லீவை வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி ப எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா லைன் எங்கே வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து ஆறில் வந்தது ஒரு டைம் பார்த்தா காலில் வந்தது இந்த ரெண்டில் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்தோம்னா முன்ன பின்னாக தான் வரும் ஆறு இல்லைனா ஆரை கால் வச்சுக்கலாம் நான் வந்து ஆரை கால் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆரை இருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதில் சென்டர் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு மா வளைவு போட்டுக்கலாம் இப்போ நான் தையலுக்கு ரெண்டரை இன்ச்சு விட்டுக்கிறேன் இப்போ இதில் சென்டர் எடுத்துப்போம் ஆறு ஆறு ஆறில் பாதி மூணு எடுத்து இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கோங்க இந்த வளைவை கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு முக்கால் அழிஞ்சி வச்சு அதே மாதிரியே நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன் இப்போ இது வந்து செகண்ட் மெத்தடு இந்த மெத்தடில் தான் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது கொஞ்சம் வந்துட்டு லூஸ் டைட்டுன்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் லைட்டாக வந்துட்டு இருந்தது இப்போ நான் வந்துட்டு வெட்டுறது ஃபர்ஸ்ட் மெத்தடில் தான் நான் இருக்கேன் அந்த மெத்தட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பிளவுஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா என்னன்னா இந்த மாதிரி கழுத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ இப்போ ரவுண்டாக கரெக்டாக இருக்கணும் இப்போ இப்படி இப்போ அகலம் வரக்கூடாது அகலம் வரும்போது இந்த இடத்துல தூக்கும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கண்டிப்பாக காட்டி கொடுக்கும் ஆனால் சாதா ப்ளவுஸாக இருந்தால் நம்மளுக்கு காட்டி கொடுக்காது இழுக்க இழுக்கு இழுத்துக்கிட்டே தான் நம்மளுக்கு போவோம் அதனால் நம்ம வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு அளவுக்கு வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரிஃப்ஃபாக இருக்கணும் ரொம்ப கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கே தைக்கிற மாதிரி இருந்தாலும் அளவு ப்ளவுஸ் கரெக்டான அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க இப்ப நான் வந்துட்டு தேர்ட் மெத்தர்டு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த தேர்ட் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி காட்டன் பிளவுஸு அதுவும் ஃபுல்வாய் டைப்பில் இருக்க இந்த மாதிரி இந்த பிளவுஸை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சொல்கிற சொல்லி காமிக்கிறதுக்காக டெமோ காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த பிளவுஸ் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸை வந்து இப்படி விரித்து போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மெத்தட் வெட்டினோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே நம்ம வந்துட்டு விரித்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆம் ஆம்ரவுண்ட் ஜாயின்லேருந்து இந்த ஆம்ரவுண்ட் ஜாயின் வரைக்கும் வச்சோம்னா எனக்கு வந்துட்டு என்ன அளவு வருதுனா இந்த மாதிரி கரெக்டாக அளவு மேலாம் இழு இழுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக கழுத்தெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தொன்று கிடைக்கிது ஆனால் நம்ம வந்துட்டு கரெக்டாக எடுக்கலாம் அப்படிங்கும்போது இழுக்க இழுக்க நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் இழுத்துக்கிட்டே தான் போவோம் பெரிய தலைவலியாக தான் இருக்கும் இந்த மாதிரி அளவு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வைக்கிறேன் இருபத்தோரு இன்ச் வருது எனக்கு இந்த இருபத்தோரு இன்ச்சுங்கிறது இந்த ப்ளவுஸோட கரெக்டான அளவு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பீனர்ஸாக ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இழுத்துக்கிட்டே தான் போவாங்க இந்த மாதிரி ஆம் ஆம் ரவுண்டு அந்த உடம்பை வந்து பிடிச்சிட்டு இப்படி தான் போவாங்க தெரியாது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல நானும் இந்த தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இழுக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்போட அகலம் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அதனால வந்து இழுக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு வந்து இந்த முதுகுல இருந்து சோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போகணும் அந்த மாதிரி வச்சுட்டு ப எடுக்கணும் அது வந்து இந்த ஃபுல் வயல் ப்ளவுஸ்லாம் சரியாக வராது அதனால் இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுக்கோங்க நாளாக மடித்து போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சைட்லாம் நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா நீட் பண்ணி விட்டுக்கிட்டு பர்ஃபெக்டாக போட்டு விட்டுக்கோங்க இந்த கை வந்து மேலே பத்தமாக இருக்கணும் இந்த ஷோல்ட்ருலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ அந்த முதுகுலேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போங்க இது எடுக்க தெரிலனா இந்த மாதிரி கையை நேராக வச்சுக்கோங்க இந்த கையை ஸ்ட்ரைட்லேருந்து நம்ம வந்துட்டு ஆம்ரூன் ஜாயின் இருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு நம்ம வந்து அளவு எடுக்கணும் இப்போ நம்ம மேலே போட்டு வெட்டணும் பாத்தீங்களா அதே மாதிரி தான் ஆனால் வந்து இது வந்துட்டு அப்படியே அளவு எடுத்து வெட்டுறது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது பத்தே கால் வருது பத்தே போது இரவதரை நம்மளுக்கு அப்போ என்ன அளவு வந்ததுன்னா 21 ஒன்று வந்தது இந்த ஆஃப் இன்ச் வந்து நம்மளுக்கு இடிக்குது இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு பின்பாக வந்து டபுளா மடிச்சு போட்டு நம்ம அளவு எடுத்து பார்க்கலாம் இப்ப என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழுக்காத கரெக்டாக வந்துட்டு போட்டு பார்த்தோம்னா அது வந்துட்டு இரவதர வருது இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரவதர வருது பத்தே கால் வந்து நம்மளுக்கு அளவு இந்த மாதிரி ஃபுல் வாயில் பிளவுஸ் இருந்தால் இப்படி போட்டு நம்ம வந்துட்டு அளவு எடுத்துக்கலாம் இதை மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி கையை வச்சு நம்ம வந்துட்டு அளவெடுத்து பார்த்துக்கலாம் இந்த மெத்தடில் இது ஒரு ப்ராப்ளம்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது நம்ம டபுளாக மடித்து போட்டு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு லைட்டாக இழுக்கும் அந்த மாதிரி வரும் இது இழுக்க முடியாது அதனால் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான அளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் வர கழுத்தாகலம் ஆல்ரவுண்டு சோல்ட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் செகண்ட் மெத்தடில் வர மாதிரி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் மெத்தடில் வர மாதிரி எடுத்துக்கலாம் அது வந்துட்டு நம்மளுக்கு டிஃபர் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மெத்தட் மூணையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஃபஸ்ட் மெ ஃபஸ்ட் மெத்தட் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் செகண்ட் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் லூஸ் டைட்டு இந்த மாதிரி கழுத்து அகலத்தில் ப்ராப்ளம் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வரும் அதனால் நான் வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் மெத்தட் தான் நான் வந்து கண்டினியூ இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்